நாடார் சங்கத்தில் ஒரு கட்டட திறப்பு விழா, ஒரு காமராஜருக்கு ஒரு சிலை திறப்பு விழா, இதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு இந்த நாடாருங்கிற பேரை பயன்படுத்தாதுங்கன்னு இந்த அம்மா சொல்லுதுன்னா, அங்கே இருந்த நாடாரெலாம் உப்பு போட்டு சோறு தின்னவங்க தானா? பனையாரி வம்சத்துல வந்தவன் நான் கேக்குறேன், கனிமொழி நாடாரா? நாடாரே இல்லைன்னா சங்கம் எப்படி சார் வரும்? நாடார் சங்கம் எங்க இருந்து வந்துச்சு? எதுக்கு அந்த சங்கம் வச்சிருக்கீங்க? அதுக்கு எதுக்கு கட்டணம் கட்டணும்? அவ்வளவு அயோக்கியதான். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு நாடார் சங்கம் திறந்த ஒரு கட்டிட திறப்பில் திறந்து வச்சுருக்காங்க. திறந்து வச்சுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேர்களுக்கு பின்னாடி இந்த நாடான்ற சாதிகளை போடாதீங்க அப்படின்னு அந்த நாடார் சங்கம் திறந்த ஒரு திறப்பிலோடய பேசிட்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் கண்டிப்பாக இது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. யாருமே இதை பற்றி விவாதிக்க பேசலை. ஆனால் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம். அவங்க வந்து திறப்பு விழாவுக்கு, கட்டட திறப்பு விழாவுக்கு போனாங்க சென்னையில் தான், அது எக்மோரில். அந்த இது என்ன என்ன சங்கம் அப்படின்னு பண்ணால், நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கம், நாடார் சங்கம். நாடார் சங்கத்தில் ஒரு கட்டட திறப்பு விழா, ஒரு காமராஜருக்கு ஒரு சிலை திறப்பு விழா, இதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கு இந்த தருமபத்தினி கனிமொழியை கூப்பிட்றாங்க. சங்கம் என்னது? நாடார் சங்கம். நாடார் சங்கத்தில் கனிமொழிக்கு முதல் என்ன வேலை? நாடார் சங்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் நாடாருங்கிற பேரை பயன்படுத்தாதுங்கன்னு இந்த அம்மா சொல்லுதுன்னா, அங்கே இருந்த நாடாரெலாம் உப்பு போட்டு சோறு தின்னவங்க தானா? அந்த சங்கத்தில் உள்ளவங்கள்லாம் உடனே கேட்டிருக்கணுமா? வேண்டாமா? நாடார் சங்கம் சார், எதுக்கு கூப்பிட்டாங்க முதல்? இது இந்த அம்மாவை எதுக்கு கூப்பிட்டாங்க முதல்? நாடார் சங்கத்தில் கூட்டி கொண்டு விட்டுருக்கீங்க, அது நாடார்னு நாடார் சங்கம் தானே முதக்கு? எது இவங்க எதுக்கு போனாங்க? போனவங்களை விடுங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க முதல்? நெல்லை தூத்துக்குடி நாடார் பரிபாலன சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பார்த்து தான் நான் கேட்குறேன், எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்கள்? அந்த அம்மா வந்து இப்படி கேட்டிருக்கல, உங்கள் மூஞ்சில் எல்லாம் கரியை பூசியிருக்கல, உங்களுக்கு புத்தி வந்திருக்கா முத? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு இது தேவையா உங்களுக்கு? நாடாருங்கிறதே போடாதீங்கன்னு வந்து உங்களுக்கு மூஞ்சில் வந்து கரியை பூசி வச்சுட்டு போயிருக்கு அந்த அம்மா. ஒருத்தங்க கூட வாயை திறக்கலையே. நாடார் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் எதுக்கு வச்சுருக்கீங்க? யோசிக்கணும்ல முத. நாடார்னு சொல்கிறீங்க, நாடார்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க. நாடார்களுக்கான அமைப்பு அது, நாடார்கள் குழந்தைகளுக்கு இல்லைனா அதுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கு ஒரு அமைப்புன்னு வச்சுருக்கீங்க. சரி, நல்ல விஷயந்தான். அப்போ வந்தவங்க வந்து நாடார்னே போடாதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேரும் பேரெல்லாம் மாற்ற போகிறீங்களா? கணேசன் நாடார், நாடாரை வெட்டிடுவார். குமரேசன் நாடார், நாடாரை வெட்டிடுவார் அப்படி சொல்லுமா? கறிக்கோள் நாடார், நாடாரை வெட்டிடுவார் அப்படி வச்சுக்கோமா? என்ன வைத்தியகாரதனமா இல்லையா? இல்லை, யாருமே எதிர்த்து கேள்வி. என்ன துணிச்சல் வந்துச்சு அந்த அம்மா? அப்போ என்ன நீங்கள் கொடுத்த துணிச்சல்னால தான் அது வந்து பேசி முத. அந்த அம்மா நாடாரா? கனிமொழி நாடாரா? அதை சொல்ல சொல்லுங்கள் சார். முத வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து நாடார் சங்கத்துக்கு பேரே நாடார் சங்கம், நாடார்னே போடாதுங்கன்னு சொல்லிட்டு போகுது ஒரு அம்மா. அப்போ என்ன கூறுகிட்டதனமா இருக்குது? ஒருத்தவங்க கூட வாயை திறக்கலை, கேவலமா இல்லையா? அது மொத்த நாடாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லையா? நாடார் சங்கங்கிறது நாடாருக்களுக்கு உரிய உரிமைகள், கடமைகள், இன்னும் சம்பிரதாயங்கள் நிறைய இருக்குது. கலாச்சாரம், நாடாருக்குன்னே தனி கலாச்சாரமே இருக்குது, பண்பாடு இருக்குது. இதைத்தானே நீங்கள் வளர்க்குறதுக்கு வந்திருக்கீங்க. வழக்குக்கு வந்துட்டு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு கொண்டு விட்டுட்டு, ஏற்கனவே நான் திருநெல்வேலி இதே வேலையை தான் பார்த்தீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாடார் சங்கத்தில் இந்த அம்மாவை கூப்பிட்டு கொண்டு ஓட்டு கேட்க வைக்கிறீங்க, எதுக்கு வச்சிங்க? நாடார் சங்கத்துக்கும் கனிமொழிக்கும் போதும் என்ன சம்பந்தம்? கனிமொழியை நாடார்னு ஏற்றுக்கிட்டீங்களா? அப்போ எந்த அடிப்படையில் சார் நாடார்? அதை சொல்லிட்டு போதே இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் கனிமொழிக்கு சொல்கிறேன். அந்த தருமபத்தினி வந்து என்ன வேலையை பார்த்துச்சு அப்படின்னா, அந்த அவங்க அப்பா என்ன வேலையை பார்த்தாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் அவங்க ஜாதி சார்ந்த ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகி தான் துர்காவுக்கு சகோதரர். டாக்டர் ஒருத்தர் இப்போ திடீர்னு பெரிய ஆளாக வந்தார்ல, அந்த டாக்டர் அந்த சங்கத்தில் நிர்வாகி அவர் தலைவர்னு நினைக்கிறேன். அவர் திருச்சி பக்கத்தில். அவர் யார்? துர்காவுடைய சகோதரர். அண்ணனா தம்பியை வரும் அவங்க சகோதரர், கூட பிறந்த சகோதரர். அவர் தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து கார்ல வந்து அடைச்சிருக்கு, அடைப்பு இருக்குன்னு சொன்னவர் அவர் தான் சொன்னார். கே கே நகரில் உள்ள இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் முக்கியமான பொது பதவியில் அவர் தான் இருந்தார், இருந்து எல்லாம் செய்தார். இப்போ தமிழக அரசில் ஒரு முக்கியமான பதவி அவருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சங்கத்தில் இருந்தவர். கனிமொழிக்கு இது தெரியாதோ? ஊர் போது அவங்க அப்பா தானே, அப்பா தானே முதல் சங்கத்தை வைக்க சொன்னார். எதுக்கு வச்சார்? இந்த கதையெல்லாம் கனிமொழி தெரியாதா? இது தெரிஞ்சிருக்கணும்ல அவங்களும். சரி, இவங்க என்ன அடிப்படையில் நாடாருமோ அதை சொல்லுங்கள் நீங்கள்.
முதல்ல போஸ் நாடார கல்யாணம் பண்ணாங்க தூத்துக்குடியில. அவர் நாடார்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க? சரி, எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு டைவர்ஸ் பண்ணீங்க? நாடார உங்களுக்கு பிடிக்கல, என்ன டைவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு மொத்த நாடாரையும் கேவலப்படுத்திட்டு போயிட்டீங்க. ஒழுக்கமா வாழ்ந்த நாடார் பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. கன்னிமொழியை போய் நாடார் நாடார்னு சொல்லக்கூடியது. இப்ப எந்த நாடார் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க? அவங்க அப்பாவும் நாடார் கிடையாது, கட்டிப்பம் கூட வாழ்ந்துட்டு இருக்கவனும் நாடார் கிடையாது. அப்ப எந்த அடிப்படையில் நாடார் கேட்டா, அம்மா வந்து கிராமணி, அம்மா வந்து அப்படி என்ன, அம்மா அம்மா நாடார்னா வந்துருவாங்களா அப்படியே? அப்ப அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஜாதி வராது, அம்மாவுக்கு ஜாதி தான் எடுத்துட்டு வருவீங்களா? கேவலமா இருக்கு இதெல்லாம். இல்ல, அவங்க என்ன ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லிருப்பாங்களோ என்னவோ, ஜாதிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல எண்ணத்துல சொல்லியிருந்தா இவங்க என்ன செய்யறோம்னா, முத வந்து இந்த ஜாதி எல்லாம் ஒழிக்கணும்னு நான் வந்து ஈவேராவுடைய பேத்தி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த சுமை இந்த அடிமட்ட அடி தட்டுல இருக்காங்கல்ல, அதைத்தான் சொல்றேன். அந்த அம்மா வந்தது வேற கதை. இந்த இவங்க ஏன் கூப்பிட்டாங்க? முத இன்னொரு விஷயமா இருக்கு, கூட வந்தது யாரும் தெரியுமா? அப்பாவு. அந்த ஆளே நாடார் கிடையாது. ஐ, எப்படி சார் நாடாரு? மதம் மாறிட்டானா அப்புறம் எங்க சார் நாடாரு? எப்போ ஒருத்தர் வந்து இந்துவா இருக்கிறது வரைக்கும் தான் நாடார். இந்துவில இருந்து மதம் மாறி போயிட்டாரு அந்த ஆள் அப்பாவு, அப்புறம் என்ன நாடார் அவரு? மதம் மாறினதோட முடிஞ்சு போச்சு. பத்திரகாளிய வழிபடாதவன் எப்படி சார் நாடாரா இருக்க முடியும்? சுடலை மாடனா வழிபடாதவன் எப்படி நாடாரா இருக்க முடியும் சொல்லுங்க நீங்க? பத்திரகாளிக்கு பிறந்தவங்க தானே நாடார் குலமே. அப்போ பத்திரகாளியே வழிபடல, நீ போயிட்டா போற எந்த மதத்துக்கு வேணாலும் அது அவருக்கு விருப்பம். போல வரை எப்படி நாடாரு நாடார்னு பிரிச்சு பின்னாடி பழையபடி நாடார்னா எங்க இருந்து வந்தாங்க நாடாரு? அதுக்கு ஒரு நாடார் சங்கத்துக்குள்ளேயும் வந்து அவங்கள சேர்த்து வச்சு அங்கே இருக்கக்கூடிய மதம் மாத்துறதுக்காக இந்த கும்பலெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கு நாடார் சங்கத்தை. எல்லா நாடார் சங்கங்களையும் வந்து, இன்னும் நிறைய சங்கங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து உள்ள நானும் நாடார் தான், நான் மதம் மாறி, ஏன் முஸ்லீமா மதம் மாறி போகணும்னு சேர்க்க வேண்டியதானே? இஸ்மாயில் நாடார் சேர்த்துக்கிடுங்க. ஏங்க, ஒரு நாடார்லேருந்து மதம் மாறி போனவனு சேருங்க நீங்கள், அதை மட்டும் ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? முஸ்லீமா மதம் மாறி போனவனு வந்து நாடார்னு சேர்க்க மாட்டாங்களாம், ஆனால் கிறிஸ்தவனை மதம் மாறி போனவன் நாடார்னு சேர்த்துக்கோ. அது எப்படி? ரெண்டும் ஒரே பனையாரி வம்சத்துலேருந்து வந்தவன் தானே, எல்லாம் நாடார்லேருந்து வெளியே, அவங்க தாத்தா நாடார், இப்போ இவர் வந்து முஸ்லீமாக இருக்கார், இவர் கிறிஸ்டினாக இருக்கார். கிறிஸ்தவங்களை வந்து உள்ளே கொண்டு போய் நாடார்னு சேர்த்துக்கணும், அப்பாவை முதல் கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவாங்களாம், ஆனால் முஸ்லீமாக இருக்கவனே நாடார். அது எப்படி முஸ்லீமை எப்படி நாடார்னு சொல்ல முடியும்? வரச்சு வந்தவொடனே அவனுக்கும் கல்ல பொண்ணை கட்டி கொடுங்க, உங்கள் பொண்ணெல்லாம் கட்டி கொடுங்க, அப்பாவுக்கு வாரிசுக்கெல்லாம் கட்டி கொடுக்குறீங்களா? இந்துவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி கொடுக்காத, முஸ்லீம் கட்டி கொடுங்க. அவ்வளவும் ஏமாத்துவார் சார். இந்த கிறிஸ்தவ மதமெறி மதவெறி கும்பல், அந்த மதமாற்ற கும்பல் வந்து கரெக்டாக அந்த நாடார் சங்கத்தை இயக்கிட்டு. இல்லைன்னா கனிமொழி எதுக்கு தூக்கி சுமக்கணும்? இவங்க எதுக்கு கொண்டாடணும்னு கேட்குறேன். இல்லை, கனிமொழி அவர்கள் இப்போ இந்த நாடாருக்கு மட்டும் சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு வருத்தமா, இல்லை எல்லாத்தையும் சொல்கிறாங்கன்னு? நாடார் சங்கத்தில் வந்து சொன்னாங்க சார், நாடார் சங்கத்தில் வந்து நாடார் சங்க விழாவில் வந்து சொல்கிறாங்க. என்ன துணிச்சல் அந்த அம்மாவுக்கு? இந்த துணிச்சல் அந்த அம்மாவுக்கு வர்றதுக்கு காரணம் யார்? இவங்க தானே, இந்த கூறுகெட்ட ஆட்கள் தானே, சங்க நிர்வாகிகள் தானே. எதுக்கு முதல் கூப்பிட்டாங்க அவங்கள? காமராஜர் வேற கொண்டு வச்சு இழிவுபடுத்திட்டு கிடக்குறாங்க. காமராஜர், அதாவது இவங்க எல்லாருமே வந்து சுயநலவாதிகளாகவே இருந்துட்டு இந்த மதமாற்ற கும்பலுக்கு விலை போன ஆட்களாகவே மாறி போயிட்டாங்க. நாடார் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக நம்ம அந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். நீண்ட நாளாக நம்ம மனசில் இருந்த ஒரு ஆதங்கம் தான். நாடார் சங்கம்னு வச்சுட்டு இருக்கீங்க, வச்சுட்டு அதில் ஒருத்தங்க வந்து நின்று நாடார்னு நீ போடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஆட்கள்? கொஞ்சமாக உப்பு போட்டு தானே நம்மளால் சோறுதுங்கிறோம். இல்லை, அவங்க செஞ்சிருவாங்களோ, அவங்க சொன்ன மாதிரி நாடார்ன்ற பேரை தூக்கிட்டு தான் நீ பேருக்கெல்லாம் போடுவாங்களோ? சங்கத்தை அப்போ கலைங்க, சங்கத்தை கலைங்க சார். சார், நாடார் பேரில் நாடார் வேணும்னா நாடார் சங்கம் எதுக்கு வச்சுருக்கியா? கலைங்க, உடனே கலைச்சிருங்க, கலைச்சிரு, அவ்வளோதானே. நீங்கள் நாடார்னு வைக்கக்கூடாது சார். கனிமொழி பா இதில் சொன்னதை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க சார், அப்படியே நீங்கள் எடுத்துக்கிடுங்களா? அப்போ சங்கத்தை கலை, எதுக்கு சங்கம் வச்சுருக்கீ? நாடார் சங்கம்னு எதுக்கு வச்சுருக்கீ? சங்கத்தை கலைச்சிருங்க, கலைச்சிட்டு வேறு ஏதாவது பேரில் விவேகானந்தர் கழகம் அப்படின்னு ஏதோ ஒன்று வைங்க, அது வைக்க மாட்டீங்க, வேறு ஏதோ வைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டது ஏதோ ஒன்று வச்சுருப்போங்க. நாடாருங்கிறது வரக்கூடாது, அவ்வளோதானே. சங்கம் மட்டும் எப்படி நாடாருன்னு இல்லை, நாடாரே இல்லைன்னா சங்கம் எப்படி சார் வரும்? நாடார் சங்கம் எங்கேருந்து வந்துச்சு? எதுக்கு அந்த சங்கம் வச்சுருக்கீங்க? அதுக்கு எதுக்கு கட்டணம் கட்டணும்? அவ்வளவும் அயோக்கியதனும். நாடார் நாடார்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு, கலாச்சாரமும் கிடையாது, பண்பாடு நாடாருக்குன்னு இருக்கக்கூடிய எந்த கலாச்சாரமும் அவனை பின்பற்றதும் கிடையாது. ஏன் வைகுண்டர் தானே, வைகுண்டர் தானே நாடாருக்கு சாமி? கரெக்டாக நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா நாடாருக்கு வந்து பத்திரகாளியம்மன், முத்தாரம்மன், அவரை வந்து சுடலை மாடசாமி, இசைக்கியம்மன், இதெல்லாம் நம்ம வழிபாட்டு தெய்வம். பத்திரகாளி முக்கியமானது. இன்னொரு தெய்வம் வந்து நாடார் குலத்திலே உதிச்சு சமக, அதாவது சில ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் தான் வந்து வைகுண்டர். வைகுண்டரை கும்பிடுங்க, அவர் தானே நாடார். பெரிய எதுக்கு இயேசுவை போய் கும்பிட்டு நடக்க? இல்லை, நான் கேட்குறேன், இயேசு வந்து நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இயேசு வந்து என்ன வேலை பார்த்தார்? எல்லாரும் அவங்கவுங்க செய்கிற தொழில் அடிப்படையாக தான் வந்து ஜாதி வச்சிங்க. இயேசு என்ன தொழில் பண்ணார்?
ஆடு மேய்ச்சர். ஆடு மேய்ச்சவர் எப்படி நாடாராக இருக்க முடியும்? ஒரு கோனாராக தானே இருக்க முடியும். இது என்னுடைய கேள்வி தான். நான் வந்து மதத்தை பற்றி பேசணும்னு வரல, இந்த நாடார்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்காக இதை சொல்கிறேன். அவர் கோனார்ல, அப்புறம் எனக்கு அவரை போய் கும்பிட்டு நடங்க. இங்கே வைகுண்டர்னு ஒருத்தர் நாடார் குலத்தில் உதிச்சவர் தானே, அவரை தானே நீங்கள் கும்பிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வேற இங்கே வெளிநாட்டில் பிறந்த ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் போய் ஏன் கும்பிடுறீங்க? இல்லை எல்லாம் பனையாரனவனை கும்பிடுங்க நீங்கள். இல்லை ஒன்றே குலம் ஒருவனை தேவன்ற அடிப்படையில் போயிட்டாங்க. நாடார் சங்கம் வைக்காதுங்க, சங்கம் வைக்காதுங்க, இந்துனி வாங்க அப்படி சொல்லுங்க, அதை ஏற்றுக்கலாம். நீங்கள் இந்துன்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். நாங்கள் நாடார் நான் கேள்வி எங்கே வருதுன்னா, நாடார் சங்கம்ங்கிற பேரில் ஒரு சங்கத்தை வச்சுக்கிட்டு, அந்த சங்கத்துக்கு ஒரு விழா வச்சு, அந்த சங்கத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினரை கூட்டிகிட்டு வந்து, அது நாடார் அல்லாதவங்களை கூட்டிகிட்டு வந்து, அவங்க வாயினாலேயே நீ நாடார் நீ வைக்காதேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒருத்தங்க கூட அதை கண்டிக்கலை, எதிர்த்து பேசலை அப்படின்னா என்ன அடிப்படையில் இவங்கெல்லாம் நாடார்னு சொல்லிட்டு அலையிறாங்க? இதுதான் என்னுடைய ஒரு சாராம்சம் தான். இல்லை இத்தனை கேள்விகள் கேட்டாலுமே திருமதி கனிமொழி அவர்கள், அரசியலுக்கு முக்கியமான தேவை ஜாதி, அதையெல்லாம் யோசிக்காம அந்த பதிலை சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு நீங்க மட்டும்தானே பேசுறீங்க, வேற யாருமே பேசலையே. நான் என்ன கேட்கிறேன்னா, நாட ஜாதியே வேண்டாம்னு சொல்றீங்க, அப்புறம் இங்க நாடார் சங்கத்துல உங்களுக்கு என்ன அலுவல்? தெரிஞ்சுதான் போனாங்க. ஆமா, அது நாடார் சங்கம் தானே தெரியுது. இப்ப திறப்பு விழாக்கு எதுக்கு போனீங்க? திறப்பு விழாக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் உள்ள நாடார் சங்கத்துல போய் இந்த அம்மா ஓட்டு கேட்டுச்சு, எதுக்கு போச்சுதாங்க? அன்னைக்கு சொல்லல, அன்னைக்கும் யாரும் மறுக்கல, யாருமே கண்டிக்கல. அதை நாடார் சங்கத்திலே முதல் இதுக்கு எதுக்கு விட்டாங்க முதல்ல, அதான் எனக்கு புரியல. முதலமைச்சருக்கு தங்கச்சினா விட்டுருவீளா என்ன? இல்லை எனக்கு அது ஒரு ஒருத்தர் கேட்கல, இதை பற்றி யாருமே பேசலை, அதனால நான் பேசுகிறேன். அதாவது அங்கேயும் அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் பண்ணாங்க, இதேமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. கடைசியாக இப்போ சென்னையில் கூட்டிகிட்டு வந்து விழாவில் வந்து அவங்கள வச்சு கட்டடத்தை திறந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அம்மா நாடாரே கிடையாது, ஏன் கூட்டிங்கன்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு தான் நாடார் ஜாதியே கிடையாது இல்லை, அப்புறம் எதுக்கு ஜாதி சங்கத்துக்கு கட்டடத்துக்கு எதுக்கு, ஜாதி சங்கத்துக்கு உங்களுக்கு எதுக்கு போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு ஜாதி வேண்டாம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே போகிறீங்க? நாடார் சங்கம் சங்கமாக இருக்கானே வச்சுட்டு போகிறாங்க, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன அலுவல்? அங்கே ஏன் நீங்கள் போகிறீங்க? அந்த விழாக்கு என்ன கூடாதுங்கப்பா? இந்த அண்ணாமலை மாதிரி யாரையா கூடுங்க, அவர் வந்து எல்லா ஜாதிக்கும் பொதுவாக அவர் வேறு மாதிரி இருப்பார், அவரை கூடுங்க சொல்ல வேண்டியதானே? எங்களுக்கெல்லாம் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? சொல்ல சொல்லுங்க சார், ஓ எந்த ஜாதியும் வேண்டாம்னு சொன்னால் இவங்க அப்பா எதுக்கு நாடார் ஜாதியில் போய் இந்த அம்மாவுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சார் முத? ஜாதி வேண்டாம்ல, அதை விட்டுருக்க வேண்டியதானே? அவ்வளவா அயோக்கியதானே கடை இந்த எடுத்து அயோக்கியதானே பண்ணிக்கிட்டு நாடார் ஜாதியில் துணிச்சல் பாருங்க. அதை மற்றவங்க கேட்டுட்டு வேற இருந்தாங்க பாருங்க, அதுதான் நம்மளுடைய ஆதங்கம். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி, நன்றி, வணக்கம்.